ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டியூப்லைட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பிசி அண்ட் லேப்டாப்பில் இருக்க கீபோர்டை வச்சு பேசிக் ஷார்ட்கட் கீஸ், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் டிஸ்பிசி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்று டிஸ்பிசியை கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மை கம்ப்யூட்டர் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லாமல் கீபோர்டில் விண்டோஸ் பிளஸ் இ கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோசரான டிஸ்பிசி ஓப்பன் ஆகிடும். என்னென்னா, நீங்கள் உங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஒரு ஃபைலோட மெமரி ஸ்பேஸை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி தான் அதோட மெமரி ஸ்பேஸை பார்ப்பீங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் அது மேலே ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிவிட்டு தென் ஆல்ட் ப்ளஸ் என்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதோட ஃபுல் டேட்டா, அதாவது எவ்வளோ ஜிபி எவ்வளோ எம்பி அதோட மெமரி ஸ்பேஸ் எடுத்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு துல்லியமாக காட்டும். இதுவே நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் ஆல், அதாவது கண்ட்ரோல் ஏ கொடுத்து அண்ட் ஆல்ட் ப்ளஸ் என்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல் எல்லாமே டோட்டல் ஜிபி எவ்வளோ அது மெமரி ஸ்பேஸாக எடுத்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காட்டும். நாம் தேர்டாக பார்க்க போகிற பேசிக் கீபோர்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதோ ஒரு ஃபைலுக்கு ரீநேம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அண்ட் ரைட் கிளிக் பண்ணி அதில் ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தா நீங்கள் ரீநேம் கொடுப்பீங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ரீநேம் கொடுக்க வேண்டிய ஃபைலை உங்கள் மவுஸால் ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்து தென் F2ன்ற பேசிக் கீ ஃபங்க்ஷனை அழுத்தினாலே போதும், அது ரீநேம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரீநேமை கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ரீநேமாக சேஞ்ச் ஆகிடும். நாம் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதுக்குன்னா, விஎல்சி மீடியா பிளேயருக்கு நீங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஒரு மல்டி லாங்குவேஜ் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு மல்டி லாங்குவேஜ் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது மல்டி லாங்குவேஜ் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் லாங்குவேஜஸை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பி கொடுத்தாலே போதும், அது ஒரு லாங்குவேஜாக சேஞ்ச் ஆகிட்டு வரும். நீங்கள் ஒரு ஒரு டைமும் பி கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒரு ஒரு லாங்குவேஜாக சேஞ்ச் ஆகிட்டு வரும், உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் பக்கத்துலேயே விஇன்ற ஒரு கீ இருக்கும், அது எதுக்குன்னா நீங்கள் பார்க்குற வீடியோவில் சப்டைட்டில் எதாக இருந்ததுன்னா வி அழுத்துனீங்க அப்படின்னா கீழே இங்கிலீஷில் சப்டைட்டில் ஓடும். அப்படி இல்லை உங்களுக்கு சப்டைட்டில் வேணான்னு நீங்கள் நினச்சாலும் திரும்ப அந்த விஐ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த சப்டைட்டில் டிசேபிள் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு ஒரு கீ இருக்கும், அதை அழுத்திங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற மூவிலையோ இல்லை வீடியோலேயோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் மியூட் ஆகிடும். நீங்கள் சடனாக மியூட் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னா இந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திரும்பி நீங்கள் அந்த எம்மை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மியூட் பண்ண வீடியோ திரும்பி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் பக்கத்துலேயே என் கீ இருக்கும், அந்த என் கீ எதுக்குன்னா நீங்கள் விஎல்சி மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் திரும்பி பார்க்குற வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன அழுத்தினா போதும், அதாவது நியூன்னு அதுக்கு அர்த்தம், நீங்கள் பார்க்குற வீடியோ திரும்பி நியூவாக ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும். அண்ட் மேலே கேன்ற கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு ஆடியோ மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேயை ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த ஆடியோவை மூவ் ஆகும், அதாவது மில்லி செகண்டில் மூவ் ஆகும், 50-50 மில்லி செகண்ட்ஸாக மூவ் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் ஒரு ஒரு வாட்டியும் கேவை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண 50-50 இன்க்ரீஸ் ஆகி அந்த ஆடியோ மிஸ்மேட்ச் ஆன இடத்துல அது அழகாக போய் செட் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் திரும்பி அதை டிகிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ஜே இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 50-50 மில்லி செகண்ட்ஸாக அது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து திரும்பி மிஸ்மேட்ச் ஆன இடத்துல ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் செட் ஆகிடும். அண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எஃப்கியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது விஎல்சி மீடியா மினிமைஸில் இருக்கும்போது நீங்கள் எஃப்கியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆகும். நீங்கள் திரும்பி அதே எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆன வீடியோ வந்து திரும்பி மினிமைஸ் ஆகும். இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாம் ஃபைனலாக பார்க்க போகிற கீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து, நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நிறைய விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது விஎல்சி மீடியா பிளேயர் இல்லை க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, அண்ட் இல்லை உங்களோட மை ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது டிஸ்பிசி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு வேறு ஒரு விஎல்சி மீடியாக்கோ இல்லை க்ரோம் ப்ரௌசருக்கோ நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணி கீழே டாஸ்க் பாரில் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் டேப் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு ஒரு டேபாக அது கேட்கும். நீங்கள் எந்த டேபு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேபை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட் எஃப்4 கொடுக்கலாம். அண்ட் ஈஸியாக ஷட் டவுன் பண்ணுறதுக்கான கீ வந்து ஆல்ட் எஃப4. இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி இப்போ நான் பண்ண வீடியோவில் எல்லாமே பேசிக் கீஸ் தான், இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இது இன்னுமே கன்ஃபியூஸாக இருக்கும்,
நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூப்லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.